हर हर शंकर जय जय शंकर मुक्कूर श्रीनिवास वरदाचार्यारुन्नु ओरु अद्भुतमान उपन्यासकर अवर प्रसंगम पण्णिना भक्तर्गल मणिक्कणक्का आडाम असयाम तन्न मरंदु केट्टिरुप्पा अवरुक्कु महापेरियवा किट्ट अपरिमितमान भक्ति अवर पात्तुट्टा महापेरियवालोड मुखम प्रसन्नमायिडुम ओरु मुरै मुक्कूर वरदाचार्यार बंबायिल इरुक्कुर महालक्ष्मी कोविल मादिरि நம்ம ஊர்லயும் ஒரு மகாலட்சுமி கோவில் இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும், நம்ம ஊரே சுபீட்சமா இருக்குமேன்னு மகா பெரியவா கிட்ட சொன்னார். உடனே பெரியவா, அந்த கோவிலை நீயே கட்டலாமே அப்படின்னார். நானா? என்ன சொல்றேள் பெரியவா, சொந்தமா ஒரு வீடு கட்டவே என்னால் முடியல, நான் எப்படி கோவில் கட்ட முடியும்? தமாஷ் பண்றேளே பெரியவான்னார். அதெல்லாம் இல்ல, நீ தான் கட்ட போற, உன்னால முடியும். மேற்கொண்டு பண்ண வேண்டியதை உடனே ஏற்பாடு பண்ணிப்போ அப்படின்னார் பெரியவா. பார்க்கடல்ல உதித்த மகாலட்சுமிக்கு முக்கூர் சமுத்திர கரையில கோவில் கட்டினா நன்னா இருக்குமேன்னு நினைச்சார். யாரோ பெசன் நகர் கடற்கரை பக்கத்துல 8 ஏக்கர் நிலம் தரேன்னார். கோவில் கட்டுறதுக்காகங்கிறதுனால 1 ஏக்கருக்கு 5000 ரூபாய் கொடுத்தா போறோம் அப்படின்னார். 8 ஏக்கருக்கு மொத்தம் 40000 ரூபாய் வேணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத் மேனேஜர் ஒருத்தர், நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுங்கோ அப்படின்னார். எந்த கண்டிஷனும் இல்லாம சுலபமா நிலம் கிடைச்சிடுத்து. கோவில் எப்படி இருக்கணும்னு பெரியவா கிட்ட அறிவுரை கேட்டார். மகாலட்சுமிய சுத்தி அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்கணும், அடுக்குமாடி கோவில்ங்கிறதால தரிசனம் பண்றச்சு மகாலட்சுமி மேல கால் படாதபடி கோவில் அமைப்பு இருக்கணும்னார். முக்கூர் ஸ்ரீனிவாசாச்சாரியாரோட நண்பர் ஜி கே தேவராஜுலு நாயுடு கோவில் கட்டுற முழு செலவையே ஏத்துண்டார். அதை தவிர யார் யாரோ பணம் கொடுத்தா. பெரியவாளோட சங்கல்பத்தில் கோவில் கிடுகிடுன்னு கட்டியாச்சு. கும்பாபிஷேகத்துக்கு சம்பிரோக்ஷணம் பண்ணுறதுக்காக மகா பெரியவா அகோபிலம் ஜீயரை கூப்பிட சொன்னார். அகோபிலம் ஜீயர் அழைப்பை ஏத்துண்டார். ஆனால் மகாவிஷ்ணு இல்லாமல் தனியாக மகாலட்சுமியை ஸ்தாபனம் பண்ணுறதை ஏற்றுக்க முடியலைன்னார். ஒரு வாரத்தில் மகாவிஷ்ணுவும் வந்து சேர்ந்துட்டார். 1976 April 5 கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சாச்சு. மகா பெரியவா முக்கூர் வரதாச்சாரியாரையும் தேவராஜுலு நாயுடுவையும் கூப்பிட்டு கும்பாபிஷேகத்துக்கு நீங்க 2 பேரும் கலந்துக்க வேண்டாம், எங்கேயாவது போயிட்டு மறுநாள் வாங்கோன்னு சொல்லிட்டார். 2 பேரும் அதிர்ந்து போயிட்டா. கண்கள்ல கண்ணீர் ஆறா குளமா கொட்டுறது. ஆசை ஆசையா ராப்பகல் கண்முழிச்சு கோவில் கட்டினோமே, எங்களை கும்பாபிஷேகத்துல கலந்துக்க கூடாதுன்னு சொல்றேளே பெரியவா, நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணினோம் அப்படின்னு கதறினா. அதுக்கு பெரியவா, இப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்கோ, இதுக்கான காரணத்தை கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் சொல்றேன்னார். கும்பாபிஷேகம் பிரமாதமா நடந்தது. அதுக்கு அடுத்த நாள் முக்கூர் வரதாச்சாரியாரும் நாயுடுவும் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. பெரியவா சிரிச்சுண்டே, உங்க 2 பேரையும் கும்பாபிஷேகத்துக்கு ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னேன்னு தெரிஞ்சுக்கதானே வந்திருக்கேள் அப்படின்னார். 2 பேரும் பெரியவா என்ன சொல்ல போறாரோன்னு கலக்கத்தோட பார்த்துட்டே இருந்தா. பெரியவா பேச ஆரம்பிச்சார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல வாசல்ல இருக்கிற பிரதான கோபுரத்தை விட அதுக்கு நேர் பின்பக்கம் இருக்கிற கோபுரம் ரொம்ப பெருசு. ஆனா கோவில்ல எந்த விசேஷம் நடந்தாலும் உற்சவ மூர்த்திய பின்னாடி இருக்கிற ராஜகோபுரம் பக்கம் எடுத்துட்டு போக மாட்டா. காரணம் என்ன தெரியுமா? அந்த பெரிய ராஜகோபுரத்தை கட்டின ராஜா கும்பாபிஷேகத்தன்னைக்கு கலசத்துல ஜலம் விடுறச்சே, இவ்வளோ பெரிய ராஜகோபுரத்தை நானா கட்டினேன் அப்படின்னு நினைச்சான். எந்த இடத்துல தற்பெருமை இருக்கோ அங்க கடவுள் இருக்க மாட்டார், அதனாலதான் அந்த பக்கம் பெருமாள் எழுந்தருள மாட்டார். அந்த மாதிரி இந்த கோவில் கட்டுறதுக்காக நீங்க 2 பேரும் ரொம்ப பாடுபட்டிருக்கேள். தப்பி தவறி அந்த ராஜா மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் உங்க மனசுல வந்துட்டா அதுக்கப்புறம் அங்க மகாலட்சுமி இருக்க மாட்டா, அதனாலதான் அன்னைக்கு உங்களை வரவேண்டாம்னு சொன்னேன்னார். முக்கூர் வரதாச்சாரியாரும் நாயுடுவும் கண்கள் பணிக்க சந்தோஷமா மகா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. தன்னோட பக்தர்களுக்கு அகந்தை வந்துடக்கூடாதுங்கிறதுல பெரியவா காட்டின அக்கறைக்கு ஈடு இணையே இல்லை. அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.